லெபனானில் உள்ள ஹிசபுல்லா என்ற தீவிரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது திடீரென்று தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் லெபனான் வீசிய அனைத்து ஏவுகணைகளையும் இஸ்ரேல் வானில் வைத்தே முறியடிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஹமாஸ் தீவிரவாத பிரிவின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் மீது போர் நடத்தப்போவதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் உருவாகியுள்ளது. பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் லெபனான் தேசத்தை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு தனது குடிமக்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. இதே போன்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சரான டேவிட் லேமியும் தன் நாட்டு மக்கள் வெளியேறும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் போர் பதற்றத்தால் லெபனானுக்கு செல்லும் விமானங்களை பல விமான நிறுவனங்கள் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக கூடுதல் போர் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை அந்த பகுதியில் நிலைநிறுத்துவதாக அமெரிக்காவின் ராணுவ தலைமையகம் பென்டகன் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தற்போது மத்திய கிழக்கில் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.